கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த எழுமின் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஜெகத் கஸ்பர், 9ஆம் உலக தமிழ் தொழிலதிபர்கள் திறனாய்வாளர்கள் மாநாடு துபாயில் வரும் நவம்பர் மாதம் 9, 10, 11 ஆகிய 3 நாட்கள் நடைபெறவுள்ளதாகவும், இந்த மாநாட்டில் கனடா, பிரிட்டானியா, ஜெர்மனி, ஸ்வீடன், நார்வே, போர்ச்சுகல், கென்யா, மலேசியா, சிங்கப்பூர் உட்பட 50க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த தமிழ் தொழிலதிபர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் 150 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் மற்றும் வணிக பரிமாற்றங்கள் இந்த மாநாட்டில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார். அனைவருக்கும் வணக்கம். ரைஸ் எழுமின் அமைப்பின் 9ஆவது உலக தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நவம்பர் 9, 10, 11 நாட்களில் துபாய் மாநாட்டில் நடைபெறும். 50க்கும் மேலான உலக நாடுகளில் இருந்து 500க்கும் மேலான வெற்றி தமிழர்கள் வருகிறார். இந்த மாநாட்டில் அதிகமான தொழில் வணிக வாய்ப்புகள் என்று பார்த்தோம் என்றால், அரபு வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் எரிவாயு நிறுவனங்களுக்கு தேவையான உதிரி பொருட்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் என்று சொல்வோம், அதுவும் 1000 கோடி மதிப்புடைய தொழில். அது நமது தமிழகத்தினுடைய உற்பத்தி துறை சார்ந்தவர்கள் அதை நன்றாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். ராணிப்பேட்டை மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் துறையின் சார்பில் ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு அனைத்து கர்ப்பிணி பெண்களுக்கும் சீர்வரிசை தொகுப்பு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் வசந்தி, ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை கடத்தல் குறித்து புகார் தெரிவிக்க காவல்துறை சார்பில் செல்போன் எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி பாலாஜி சரவணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தூத்துக்குடி மாவட்டத்தில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை முற்றிலும் ஒழிப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும், போதைப் பொருள் இல்லாத மாவட்டமாக தூத்துக்குடி மாவட்டத்தை உருவாக்குவதே காவல்துறையின் நோக்கம் என்றும், இதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பும் காவல்துறைக்கு தேவைப்படுகிறது என்றும், எனவே கஞ்சா, புகையிலை போன்ற போதைப் பொருள் விற்பனை மற்றும் கடத்தல் போன்ற தகவல் தெரிந்தால் 8300014567 மற்றும் 95141444100 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் அருள்மிகு ஸ்ரீ ஏகாம்பரநாதர் கோவிலுக்குள் உள்ள மைதானத்தில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக RSS அமைப்பு முகாமிட்டு தினமும் அணிவகுப்பு மற்றும் இதர பயிற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவில்களில் RSS போன்ற அமைப்புகள் பயிற்சிகள் மேற்கொள்வதை அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும், இதுபோன்ற சமூக விரோத செயல்பாடுகளுக்கு கோவில் நிர்வாக அதிகாரிகள் அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தி மக்கள் மன்றம் சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. தொடர்ச்சியா காஞ்சிபுரத்தில் ஒரு 20 நாளா RSS பயிற்சி வந்து ஏகாம்பரநாதர் கோயிலில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஏகாம்பரநாதர் கோயில் வந்து புகழ்பெற்ற கோயில், பல மாநிலத்திலிருந்து பலர் வராங்க. அவர்களுக்கு இடையூறாக வந்து பயிற்சிகள் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து அந்த அறநிலைத்துறை இது வரைக்கும் கண்டுக்கவே இல்லை. இன்னைக்கு நாங்கள் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளரை பார்த்து மனு கொடுத்துட்டு போகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கான சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு சீதனப் பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் யூனியன் சேர்மன் ரமேஷ், ஒட்டப்பிடாரம் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் காயத்ரி, வட்டார மருத்துவ அலுவலர் தங்கமணி, வட்டார வளர்ச்சி அலுவலர் பாண்டியராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மனிதநேய மக்கள் கட்சியின் தென்சென்னை மாவட்ட பொதுக்குழு கூட்டம் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈச்சம்பாக்கத்தில் உள்ள தனியாருக்கு சொந்தமான இடத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாக்கூப் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் அரசுக்கு தெரியாமல் எந்தவிதமான சோதனையும் நடத்தக்கூடாது, பொய்யான அரசியல் பழிவாங்கும் செயலில் ஈடுபடக்கூடாது என்று ஒன்றிய அரசை வலியுறுத்தினார். அரசினுடைய எடுபடியாக செயல்படக்கூடிய அந்த எண்ணெயை ஒன்றிய அரசு தவறாக செயல்படுத்தி வருகின்றது. உடனடியாக ஒன்றிய அரசு தமிழக மக்களுக்கு மதிப்பளித்து இந்த எண்ணெயை தமிழகத்திலிருந்து திரும்ப பெற வேண்டும். தமிழகத்தில் அரசுக்கு தெரியாமல்
எந்த விதமான சோதனையும் இடக்கூடாது, பொய்யான அரசியல் பழிவாங்கும் செயலில் ஈடுபடக்கூடாது, இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டத்தை மதிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், இந்த எண்ணெயை போன்ற நிறுவனங்கள் செயல்பட வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சி கேட்டுக்கொள்கின்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் கோட்டாட்சியர் ராஜா தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வனத்துறை, வருவாய்த்துறை, தோட்டக்கலைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்பில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விவசாயிகள் தங்கள் பகுதிகளில் நிலவும் குறைகளை மனுவாக அளித்தனர். தொடர்ந்து அரசு வழங்கும் நலத்திட்டங்களை விவசாயிகளுக்கு தங்கு தடையின்றி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை கொடைக்கானல் நகர்மன்ற தலைவர் செல்லதுரை மற்றும் நகர்மன்ற துணைத்தலைவர் மாயக்கண்ணன் ஆகியோர் துவங்கி வைத்தனர். இதில் மூச்சிக்கல் பகுதியில் அமைந்துள்ள ஆர்சி நகர மேல்நிலைப் பள்ளி, புனித ஜான்ஸ் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 375 பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகள் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இணைய போக்குவரத்து ஆணையர் தெற்கு சரகம் ஜெய்சங்கரன் உத்தரவின் பேரில் வட்டார போக்குவரத்து அலுவலர் தினகரன் தலைமையில் மோட்டார் வாகன ஆய்வாளர் பன்னீர்செல்வம் கனரக வாகனங்களை தணிக்கை செய்தார். இந்த ஆய்வில் அதிக சுமையுடனும் தார்பாய் இல்லாமலும் அதிக ஒலி எழுப்பியும் சென்ற 6 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த ஆய்வில் மொத்தம் 2,66,000 ரூபாய் அபராதம் கிடைக்கப்பெற்றதாக மோட்டார் வாகன ஆய்வாளர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள முதல் ஊரில் தோய மீகாவேல் முதலான தேவதூதர்களின் ஆலயம் உள்ளது. 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் வருடந்தோறும் விருந்து பண்டிகை நடைபெறுவது வழக்கம். அதன்படி 139வது விருந்து வெகு சிறப்பாக நடைபெற்றது. 6 டன் அரிசி, 1.5 டன் பருப்பு மற்றும் காய்கறிகள் போட்டு சமைத்து பாயசத்துடன் மாபெரும் விருந்து பண்டிகை நடைபெற்றது. சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து 1,000+ மேற்பட்ட பொதுமக்கள் சாதி மத இன பாகுபாடு இந்த விருந்தில் பங்கு பெற்று உணவு அருந்தி உணவை வாங்கி சென்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த பூலாம்பட்டி காவிரி பாசன பகுதியில் தற்போது முதல் போக செங்கரும்பு அறுவடை செய்யும் பணி தொடங்கியுள்ளது. இங்கு அறுவடை செய்யப்படும் கரும்புகள் பெரும்பாலும் கேரளா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. பூலாம்பட்டி அருகே உள்ள பில்லுக்குறிச்சி, குடக்கல், குப்பனூர், மோளப்பாறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிக அளவில் விவசாயிகள் செங்கரும்பினை பயிர் செய்து வருகின்றனர். நடப்பாண்டில் காவிரி ஆற்றில் பாசன பயன்பாட்டிற்காக முன்கூட்டியே தண்ணீர் திறந்த நிலையில் தற்போது அவை நல்ல விளைச்சல் கண்டு அறுவடைக்கு தயாராக உள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த மத்திகிரி அருகே தனியார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு 2,000+ அதிகமான மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் மாணவர்களின் தேவைக்காக பள்ளி சார்பாக 50 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இப்பள்ளியின் 36வது எண் கொண்ட பள்ளி பேருந்தை ஒசூரை சேர்ந்த ஓட்டுநர் மணிபாஸ்கர் ஓட்டி சென்றுள்ளார். இதில் தேன்கனிக்கோட்டையைச் சேர்ந்த பாபு உதவியாளராக இருந்துள்ளார். இந்நிலையில் அவர்கள் மாணவர்களை வீடுகளில் இறக்கிவிட்டு பள்ளிக்கு வந்தபோது பள்ளியின் கேட் பகுதியில் நடத்துனர் பாபு இறங்கியுள்ளார். அப்போது நிலை தடுமாறி கீழே விழுந்த அவர் மீது பள்ளி பேருந்து ஏறியதில் அவர் தலை நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மத்திகிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தற்போது இந்த சிசிடிவி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பிற்கு ஒன்றிய அரசு தடை விதித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் தொடர்ந்து இஸ்லாமிய அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் திருப்பூர் மாவட்ட அனைத்து இஸ்லாமிய கூட்டமைப்பு சார்பில் திருப்பூர் காங்கேயம் ரோடு சிடிசி கார்னர் பகுதியில் மறியல் நடைபெறும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதற்கு அனுமதி அளிக்காத போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இருப்பினும் சிடிசி கார்னர் பகுதியில் திரண்ட பெண்கள் உட்பட 1,000+ மேற்பட்ட இஸ்லாமியர்கள் தடையை மீறி கோஷம் எழுப்பினர். அடுத்து போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். நாகை தெற்கு மாவட்ட திமுக செயலாளராக 2வது முறையாக கௌதமன் தேர்வு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து திருக்குவளைக்கு வருகை தந்த அவருக்கு திமுக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் திருக்குவளையில் உள்ள மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிறந்த இல்லத்தில் உள்ள அவரது தந்தை முத்துவேலர், தாய் அஞ்சுகம் ஆகியோர் சிலைக்கும் அவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் தமிழக சுற்றுச்சூழல் மற்றும் இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன், மாநில விவசாய அணி இணை செயலாளர் வேதரத்தினம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
தூத்துக்குடி பழைய துறைமுகம் அருகே சுமார் 65 வயது மதிக்கத்தக்க ஒருவர் கடந்த 24ஆம் தேதி தலையில் காயங்களுடன் இறந்த நிலையில் கிடந்தார். இதுகுறித்து மத்திய பாகம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இதனையடுத்து சம்பவம் நடந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் லூர்தம்மாள்புரத்தை சேர்ந்த கட்டிட தொழிலாளியான சாமுவேல் என்பவர் பழைய துறைமுகம் அருகே படுத்து தூங்கியபோது அங்குள்ள சிலர் அவரை கேலி செய்து தூங்க விடாமல் துரத்தியதாகவும், இதனால் ஆத்திரமடைந்த சாமுவேல் கல்லை தூக்கி போட்டு அடையாளம் தெரியாத முதியவரை கொலை செய்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து சாமுவேலை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆயுத பூஜை பண்டிகை மற்றும் காலாண்டு தேர்வு விடுமுறை என தொடர் விடுமுறை காரணமாக பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல தமிழக அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. பூந்தமல்லியிலிருந்து கிருஷ்ணகிரி, ஒசூர், வேலூர், தருமபுரி, ஆந்திரா, பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கம். இந்நிலையில் பூந்தமல்லி பகுதியில் தற்காலிக சிறப்பு பேருந்து நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு போதிய நிழற்குடைகள் மற்றும் கழிவறைகள் வசதிகள் இல்லாத காரணத்தால் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் இரவு நேரங்களில் இயற்கை உபாதைகளை கழிக்க முடியாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து அரசு நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் பெருமுகை தேசிய நெடுஞ்சாலையில் அசோக் லைலாண்ட் ஷோரூம் உள்ளது. இதன் உதிரி பாகங்கள் கழிவுகள், அட்டை பெட்டிகள், பிளாஸ்டிக் என தேவையற்ற உதிரி பாகங்கள் என 1 டன்னுக்கு மேல் பயனற்ற பொருட்களை வேலூரிலிருந்து சென்னை செல்லும் பெருமுகை சாலையில் தீயிட்டு கொளுத்தியதால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காணப்பட்டது. இதனால் பலருக்கும் மூச்சு திணறலும் ஏற்பட்டுள்ளது. மேலும் தேசிய நெடுஞ்சாலையில் புகை மூட்டம் பரவியுள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கசாவடியில் 126க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களில் 26 பணியாளர்களை சுங்கசாவடி நிறுவனம் பணி ஒப்பந்தம் முடிந்துவிட்டதாக கூறி பணி நீக்கம் செய்துள்ளனர். வழக்கம்போல் பணிக்கு வந்தவர்களை பணி செய்ய அனுமதிக்காததால் மற்ற ஊழியர்களும் பணிநிறுத்தம் செய்யப்பட்ட 26 ஊழியர்களுக்கு ஆதரவாக வசூல் மையங்களை பூட்டிவிட்டு சுங்கசாவடி அலுவலகத்தின் எதிரே அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தால் 100க்கணக்கான வாகனங்கள் பணம் செலுத்த அமல் சுங்கசாவடியை கடந்து சென்றது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள கொட்டப்ப நாயக்கன் பாளையத்தில் கவிதா என்பவருக்கு சொந்தமான வணிக வளாகத்தில் வாடகைக்கு அறையெடுத்து பன்னாரி அம்மன் கிளினிக் என்ற பெயரில் கடந்த 10 நாட்களாக மருத்துவமனை ஒன்று இயங்கி வந்துள்ளது. இந்த மருத்துவமனையின் மீது சந்தேகமடைந்த கடை உரிமையாளர் கவிதா சத்தியமங்கலம் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதன் பேரில் அங்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதில் பன்னாரி அம்மன் கிளினிக் என்ற பெயரில் போலி மருத்துவமனை இயங்கி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து இந்த மருத்துவ மணியை நடத்தி வந்த ஏழுமலை மற்றும் அவருடன் இருந்த மற்றொரு நபரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நீதிமன்றத்தில் வட்ட சட்டப்பணிகள் குழு மற்றும் தனியார் மருத்துவமனை சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு குற்றவியல் நீதிபதி கார்த்திக் தலைமை தாங்கினார். இந்த முகாமில் இலவச பொது மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் குழந்தையின்மை, கர்ப்பப்பை நோய், சிறுநீரக கல், சர்க்கரை நோய் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை திருமண மண்டபத்தில் ஊத்தங்கரை வட்டார ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்ட அலுவலர் சக்தி சுபாஷினி தலைமையில் தேசிய ஊட்டச்சத்து மாதவிழா நடைபெற்றது. இந்த விழாவில் காய்கறிகள் மூலமாக அலங்கரிக்கப்பட்ட பொருட்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தது. அதனை பார்வையிட்ட மாவட்ட திட்ட அலுவலர் ஜெயந்தி மற்றும் வட்டார மருத்துவ அலுவலர் மருத்துவர் குமார் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் ஊத்தங்கரை வட்டாரத்திற்கு உட்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள், மேற்பார்வையாளர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சின்னிய கவுண்டம்பாளையம் பகுதியில் வசிக்கும் தனபால் என்பவர் கோவை எஸ்பிஐ வங்கிக் கிளையில் சுமார் 1 ஏக்கர் இடத்தை அடமானம் வைத்து மாதாந்திர கடன் தொகை கட்டுவதாக 1,20,00,000 ரூபாய் கடன் பெற்றுள்ளார். இந்நிலையில் 1 ஆண்டுகளுக்கு மேலாக கடன் தொகை கட்டாததால் ஏல நோட்டீஸ் அறிவித்திருந்த வங்கி நிர்வாகம் இடத்தை அளவீடு செய்ய தற்போது ஏஜென்ட்கள் மூலம் வந்தது. அப்போது சம்பந்தப்பட்ட இடத்திற்கு உரிய ஆவணம் இல்லாததால் அடுத்தவர் இடத்திற்குள் சென்று இடத்தை அளவீடு செய்ய முடியாது என்று அருகிலிருந்த இட உரிமையாளர்கள், பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து வங்கியின் ஏஜென்ட்டுகள் மற்றும் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் உரிய ஆவணம் கொண்டுவருவதாக வங்கி ஊழியர்கள் திரும்பிச் சென்றனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது.
நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோவில்பத்து கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான நெல் சேமிப்பு கிடங்கு உள்ளது. இந்த சேமிப்பு கிடங்கில் மாவட்டத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல் சேமித்து வைக்கப்படுகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் லாரிகள் மூலம் சேமிப்பு கிடங்குகளுக்கு எடுத்து வரப்பட்டது. ஆனால் நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகள் நெல்லை குடோனில் இறக்கி வைக்க அனுமதி தராததால் 100 மேற்பட்ட லாரிகள் மற்றும் லாரி ஓட்டுநர்களும் அவரது உதவியாளர்களும் பாதிக்கப்பட்டனர். மேலும் உடனடியாக லாரிகளில் கொண்டுவரப்பட்ட நெல்லை குடோனில் இறக்கி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு அடுத்த வீரபஞ்சத்திரம் கொத்துக்காரர் வீதியில் பெரியசாமி என்பவருக்கு சொந்தமான விசைத்தறி பட்டறை இயங்கி வருகிறது. இப்பட்டறையில் தொழிலாளிகள் மூவர் பணியாற்றி வந்த நிலையில் எதிர்பாராத விதமாக பட்டறையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் சிக்கி ஒருவர் உயிரிழந்த நிலையில் தொழிலாளிகள் இருவர் தீ விபத்தில் இருந்து பத்திரமாக வெளியேறினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் உயிரிழந்த நபர் சேலம் மாவட்டம் ஆட்டையாம்பட்டியைச் சேர்ந்த விஜய் என்பது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள நாகலாபுரம் அரசு கல்லூரியில் பெண்கள் நலம் சார்ந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் கல்லூரி முதல்வர் சாந்தகுமாரி தலைமையில் நடைபெற்றது. விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் விஜயலட்சுமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சமூக வலைதளத்தால் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகள் குறித்தும் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட சட்டத்தை பற்றியும் காவலன் செயலியின் பயன்கள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார். இந்த நிகழ்வில் பொருளியல் துறை தலைவர் சுரேஷ் பாண்டி, உதவி பேராசிரியர் எஸ்தர் ராணி, விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பஞ்சவர்ணம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரியலூர் நகரில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பள்ளியில் தண்ணீர் வசதி இல்லாததால் மாணவ மாணவிகளின் பெற்றோரிடம் கையெழுத்து பெற்று தண்ணீருக்கான போர் அமைத்து தர வலியுறுத்தி கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் இந்திய தேசிய லீக் கட்சியின் புதிய பொறுப்பாளர்கள் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் மாநில இளைஞர் அணி தலைவர் ஆல் ஆசிக் தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் கலந்து கொண்டு புதிய பொறுப்பாளர்களை நியமனம் செய்து அறிவித்தார். இதில் மாவட்ட தலைவர் அப்பாஸ், செயலாளர் ஷானவாஸ், நகரத் தலைவர் அமீர், செயலாளர் மஜித், பொருளாளர் அன்வர், அமைப்பாளர் சலீம் உள்ளிட்ட ஏராளமான இந்திய தேசிய லீக் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஒன்றிய கவுன்சிலர்கள் மாதாந்திர கூட்டம், சோழவரம் ஒன்றிய பெருந்தலைவர் ராஜாத்தி செல்வசேகரன் தலைமையில் ஒன்றிய துணை பெருந்தலைவர் கருணாகரன் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சாலை வசதி, குடிநீர் வசதி, தெருவிளக்கு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை தேவைகளின் கோரிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் பருவமழை துவங்கவுள்ள நிலையில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பாதுகாப்பு உபகரணங்கள் தயார் நிலையில் வைக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை ஒன்றிய கப்பல், நீர்வழி போக்குவரத்து மற்றும் ஆயுஷ் துறை அமைச்சர் சர்பானந்தா சோனாவால் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், துறைமுகங்களை நவீனமயமாக்கல், தொழில்நுட்ப வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றது என்றும், சாகர்மாலா திட்டத்தில் தமிழகத்தில் 146,000 கோடி ரூபாய் மதிப்பில் 100 திட்டப்பணிகள் நடந்து வந்த நிலையில் தற்போது 43 பணிகள் முடிவடைந்துள்ளது என்றும் தெரிவித்தாா்.